ஐ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ டிஜே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, எல்லாம் அதுமாரி தான் எடிட் பண்ணி போடுறாங்க. இப்போ நம்ம அதை எப்படி கைன் மாஸ்டரில் ஈஸியான மெத்தடில் எடிட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒன்றும் எஃபெக்ட்லாம் தேவையில்ல, ஒரு மூணு லேயர் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தொட்டு ஆல்னு ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அப்போ தான் எடிட் பண்ணது ஈஸியாக கற்றுப்பீங்க. ஈஸியான மெத்தடில் தான் எடிட் பண்ணது பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை தொட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. மீடியாவுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ என்ன பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோமோ அந்தமாரி பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணிவிட்டு கிராப்பிங்கில் போயிட்டு நம்ம இமேஜ் தேவையான சைஸில் ஜூம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான், ஃபுல் சைஸில். அது இசிக்கல் டூ பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வீடியோ ஃபோட்டோ அளம் போதாது கரெக்டாக இருந்துடும். இப்போ நம்மளுக்கு எத்தனை ரேஷியோ இது இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ண போகிறோமோ அது வரைக்கும் ஒரு 30 seconds அதுமாரி மூவ் பண்ணி வச்சுங்க வீடியோவை. இப்போ நம்ம வந்து அடுத்த லேயரை தொட்டுட்டு மீடியாவை போயிட்டு நம்ம இப்போ எஃபிட்ஸ் ஆக போகிறோம். ஃபஸ்ட் எஃபெக்ட் என்னென்னா, இது வந்து கொஞ்சம் பிளெண்டிங் ஆகிற மாரி எஃபெக்ட் இருக்குது. இது கலர் கலர் டிஸ்பிளே ஆகும். இதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம் ஸ்க்ரீனில். அடுத்தது வந்து அதை மியூட் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம அதோட சவுண்டு கேட்காது, நம்ம மியூசிக் போட்டால் அந்த சவுண்டு கேட்கும். இப்போ செகண்ட் எஃபெக்ட் சேர்க்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் மேலேருந்து தண்ணியிலேருந்து இது ஊற்றினா எப்படி இருக்கும் அதுமாரி தான் அது. இப்போ அதை ஃபுல்லாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா சென்ட் டு பேக்குன்னு இந்த சைடில் மூணு கீ இருக்கும், அதை தொட்டு சென்ட் டு பேக்குன்னு கொடுங்க. அது கரெக்டாக பேக்கில் போயிடும். இப்போ நம்மளுக்கு வீடியோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே இப்போ நம்ம ஃபோட்டோ போட்டால் வேலை முடிஞ்ச மாரி தான் வீடியோ. இப்போ அதுலேயும் மியூட் பண்ணிக்க வேண்டியதான் ஆடியோ போட்டினேன். இப்போ போயிட்டு நம்ம ஃபோட்டோ லேயரை தொட்டுட்டு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு கட் பண்ண தெரியலனா www.com/removepg கூகுளில் அடிங்க. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்லோடு இமேஜ்னு கேட்கும். அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா இதுமாரி இமேஜை நீங்கள் கொடுத்தோன்னே அது அப்லோட் ஆயிரும். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோ உங்களுக்கு புரியும். நான் நடுவில் இதுமாரி தான் டிப்ஸ் தருவேன், நீங்கள் உங்களுக்கு யூஸாக இருக்கும். கரெக்டாக இப்போ இந்த இமேஜை ஃபுல்லாக செட் பண்ணி வச்சிங்க உங்கள் ஏற்ற சைஸுக்கு. நான் ஃபுல் இமேஜை இதுமாரி செட் பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அந்த டூப்ளிகேட் லேயரை தொட்டுட்டு ரொட்டேட் மிரர்னு போயிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ரொட்டேட் பண்ணிட்டோன்னே தெரியாமல் வெளியே வந்துட்டு நீங்கள் அதுமாரி வெளியே வர தேவையில்லை. ரொட்டேட் பண்ணிட்டோன்னே அதை கீயை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கீயை வந்து இப்போ பாட்டம்மு கீ எடுத்துன்னு வந்துட்டோன்னே இப்போ அது ஆல்ஃபாவில் போயிட்டு கொஞ்சம் பிளெண்டிங் பண்ணிக்க வேண்டியதான். அதை பிளெண்டிங்னா பிளெண்டிங் இல்லை, ஆல்ஃபாவில் போயிட்டு கொஞ்சம் அப்சிட்டின்னு இருக்கும், அதில் போயிட்டு கொஞ்சம் 50-40 degrees அதுமாரி செலக்ட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் அது மிரர் மாரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளுக்கு அது ரெடி ஆகும், அது கொஞ்சம் கரெக்டாக வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோ ஸ்டேட்டஸ் ஒரிஜினலாக கனரில் நிற்கிற மாரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வைங்க. இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக வச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, தேர்ட் லேயர் ஆட் பண்ண போகிறோம். தேர்ட் லேயர் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த லேயர்லாம் எங்கே கிடைக்கும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும், அதை தொட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிங்க. நம்ம வீடியோ இதில் போய் யூடியூப்பில் போட்டோம்னா அதோட ஆல் மெட்டீரியலும் அந்த லிங்க்கில் இருக்கும். நீங்கள் போய்ட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாத்தையும். இப்போ வந்துட்டு நம்ம அந்த தேர்ட் லேயர் ஆட் பண்ணிட்டோம். அதுலேயும் சென்ட் டு பேக்குன்னு பிளெண்டிங்கில் கொடுத்துட்டு, இது ஸ்மோக்கிங் எஃபெக்ட் தான், ஒன்றையும் நல்லாயிருக்கும் சூப்பராக பார்க்குறதுக்கு. இப்போ நல்லாயிருக்குது ஸ்மோக்கிங் வர மாரி, இது பக்கவாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லேயரை தொட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது அவனுக்கு மேலே ஒரு கிரீடம் மாரி அதுமாரி வைக்க போகிறோம். இப்போ வச்சோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வைங்க. கொஞ்சம் சைஸ் மாறினாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது, அது கரெக்டாக நம்ம செட் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ கரெக்டாக வச்சிங்கன்னா ஃபுல்லாக இப்போ நம்ம பிறந்துற மாரி அது அழகாக வைங்க. கொஞ்சம் கையில் நடுவும் தான் பார்த்து வைங்க. கரெக்டாக ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை லாஸ்ட் வரைக்கும் ஈத்து விட்ருங்க. அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக வரும் அது பார்க்குறதுக்கு. இப்போ ஃபுல்லாகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வீடியோ ரெடி ஆகிடுற மாரி தான், இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் தான் இருக்குது. அதுவும் நிறைய எஃபெக்ட்லாம் இல்லை, சும்மா இந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட் அதுமாரி தான் போட போகணும், ஆட் பண்ணணும். இன்னும் இப்படி ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. எல்லாம் கீ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போயிட்டு டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு மெட்டீரியல் எல்லாம் கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அது டூப்ளிகேட் இன்னொரு இமேஜ் எடுத்துகிட்டு அதை நல்லா பேக்கில் போயிட்டு நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணி அவன் ஆஃப் சைஸ் வைக்கணும். அதுகிட்ட போயிட்டு நம்ம கிராப்பிங்கில் போயிட்டு அதை இது பண்ணிவிட்டு அந்த கீயை ஃபெதர்னுக்குதா அதை நல்லா கிராப்பிங் பண்ணிங்க. 48 அது ஃபுல்லாக அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அது இது பண்ணிட்டிங்கன்னா இன்னும் ஆஃப் சைடு கிராப்பிங் பண்ணோம். அதை நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ஸ்மால் சைஸ் ஆக்கிட்டு இப்போ கிராப்பிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ பண்ணிட்டோடனே அதை தொட்டுட்டு அதை எடுத்துன்னு போய்ட்டு நம்ம பழைய சைஸில் இப்போ வச்சுட்டோம்.
இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். கரெக்டாக வச்சுட்டோனே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதுகிட்ட போய்ட்டு இப்போ ஆல்ஃபாவில் போய்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, ஒரு 40-60 degrees கொடுத்துங்க. கொடுத்துட்டோன்னே அதை கொஞ்சம் நோக்கி வச்சிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதுக்கு ஓவரில் போயிட்டு ஓவர் ஆல் அனிமினேஷனில் போயிட்டு ஃப்ளிக்கர்ஸ் இல்லை பிளிங்க்ஸ் ஒன்று வைக்கணும். அது உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அது வைங்க, நான் ஃப்ளிக்கர்ஸ் வச்சுக்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபிக்கர்ஸு இப்போ ரெண்டும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயரை இமேஜ் ஆட் பண்ணோம்ல, அந்த லேயரை தொட்டுங்க. அது தொட்டுட்டு கத்திரிக்கோள் மாரி இருக்குதா, அதை போயிட்டு கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் லாஸ்ட்டு ஸ்ப்ளிட்டு த ப்ளே ஹெட்டுன்னு இருக்குதா, அது கொடுத்துருங்க. நடுவில் கட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக இருக்கும். அதை கட் பண்ணிட்டோன்னே மாற்றி லேயரை கட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் நம்ம. இப்போ செகண்ட் லேயரை கட் பண்ணிட்டுருக்குறோம். நீங்கள் ஃபஸ்ட் லேயரை கட் பண்ணுங்கள். அது போயிட்டு ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணுங்கள். நான் மாற்றி கட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லாஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். நான் மாற்றி கட் பண்ணிட்டேன். இதில் போயிட்டு இப்போ கட் பண்ணுறேங்க. கட் பண்ணிட்டோன்னே அதில் ஓவரால் அனிமேஷனில் வந்து ஃப்ளிக்கர்ஸும் கொடுங்க. இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்களே பாருங்கள். இப்போ விட்டு விட்டு வருதா, விட்டு விட்டு இருந்தோடனே இது மேலே அழகாக வருது, இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்தது என்ன எஃபெக்ட் போட போகிறோன்னா, இதை கரெக்டாக கொஞ்சம் கிராப்பிங் பண்ணிட்டு நல்லா செட் பண்ணி வச்சிட்டோன்னே அடுத்தது நம்ம ஸ்மோக்கிங் எஃபெக்ட் தான் போட போகிறோம். ஒன்றும் இல்லை, அது ஈஸியான எஃபெக்ட் தான் ஸ்மோக்கிங்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்மோக்கிங் எஃபெக்ட் இப்போ போடல, இதுக்கு பார்டர் ஒன்று நான் எல்லா வீடியோலையும் பார்டர் போடுவோம், அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் டச் மாரி. அதனால் பார்டர் இப்போ ஆட் பண்ண போகிறோம். நம்ம லேயர் தொட்டுட்டு பார்டர் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு, ஃபுல் ஸ்க்ரீன் மேலே போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு பிளெண்டிங் இருக்குதுல்ல, பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் வைங்க. அப்போ தான் அதுவும் கரெக்டாக இருக்கும் பார்டர் மாரி. உங்களுக்கு சென்ட் டு பேக்னு கொடுத்துருங்க, அப்போ தான் வீடியோ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வீடியோ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட் நான் சொன்னேன்ல, அதை போடணும். வாவலில் போயிட்டு அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட்டு அது ஒன்று வச்சு பார்த்தேன், அது ஒன்றா இல்லை எத்தனை வருதுன்னு பாருங்கள். ஒன்று வச்சா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அது வைங்க. ஏன்னா இப்போ நம்ம விட்டு விட்டு எறியும் போது அந்த இடத்துல அந்த ஸ்மோக்கிங் இருந்தால் நல்லாயிருக்கும். அது நம்ம நல்லா இல்லை, மீறி அதை தொட்டுட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு டூருக்கு போயிட்டு ஆப்ஷன் டூ இருக்குது, அதில் போயிட்டு அது வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதை வச்சுட்டு கொஞ்சம் கீழே எடுத்து வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. அதை போயிட்டு கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இப்போ நம்ம வீடியோ ஓட முடியும்போது அது ஸ்மோக்கிங்லேருந்து அவன் வர மாரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, கரெக்டாக வந்துடுச்சு. நம்மளுக்கு வீடியோ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் அந்த அக்குமாரி சிம்பிள் இருக்கும், அதை தொட்டுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோவை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும். இதே இதே நிறையமாரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை முக்கியமாக எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க.